செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சித்தாள் பதினான்கு சதவீதமும் தனி வெட்டியும் சரியான விடையே தேர்ந்தெடுத்த இரவி மூன்றாம் பருவத்தின் தொகுத்தறி மதிப்பீட்டில் கணித படத்தில் அறுபதுக்கு நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்றார் அவர் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் எழுபது சதவீதம் ஒரு வகுப்பில் நாற்பது மாணவர்கள் உள்ளன திங்கட்கிழமை பதினைந்து மாணவர்கள் வருகை புரியவில்லை எனில் வந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஆறு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் சதவீதமாக என்ன செய்வோம் நம்ம மூணு பை பத்து இன்ட்டு ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல அப்போ முப்பது சென்டிமீட்டர் முப்பது பர்சன்டேஜ் களையின் தந்தை அவனுக்கு அழிப்பானும் பேனாவும் வாங்குவதற்கு ஐம்பது கொடுத்தார் அப்பொருட்களை வாங்கிய பிறகு இருபத்தி ஐந்து புள்ளி ஐம்பதை அவன் தந்தையிடம் திருப்பி கொடுத்தான் எனில் அவன் செலவு செய்த தொகையின் சதவீதம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஆதிரன் பத்து மீட்டர் பருத்தி துணியை வாங்கினான் அதிலிருந்து இரண்டு சட்டைகள் தைக்க முப்பத்தி ஐந்து சதவீதம் துணியை மட்டும் பயன்படுத்தினான் எனில் அவன் பயன்படுத்திய துணியின் அளவு மூணு புள்ளி ஐந்து மீட்டர் சுடர்மதியின் மாத வருமானம் ஐம்பதாயிரம் அதில் இருபது சதவீதத்தை அவள் சேமிக்கிறார் எனில் அவள் செலவு செய்த தொகை நாற்பதாயிரம் நிறைமுலையின் கை செலவிற்காக கொடுக்கப்பட்ட தொகை நூறு புள்ளி ஏழு ஐந்து அதில் அவள் நாற்பது சதவீதம் சேமித்தாள் எனில் அவள் சேமித்த தொகை ரூபாய் நாற்பது புள்ளி மூணு ஜீரோ ஒரு கடைக்காரர் பத்து பென்சில்கள் கொண்ட ஒரு பெட்டியை நாற்பதுக்கு வாங்கினார் அவர் ஒவ்வொரு பென்சிலையும் ஐந்துக்கு விற்றார் எனில் அவர் பெற்ற லாப சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சட்டையை வேதா சலுகை விலையில் வாங்கினார் தள்ளுபடிக்கு பிறகு அவர் செலுத்திய தொகை ரூபாய் நானூறு கோடிட்ட இடங்களை நிரப்புக நான் ஒரு பழைய மிதிவண்டியை ஆயிரத்திற்கு வாங்கி அதை பார்க்க இருநூறு செலவு செய்தேன் பிறகு அதனை பதினைந்து சதவீதத்தில் லாபத்தில் வீட்டெனில் அதன் விற்பனை விலை ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது குமரன் ரூபாய் பத் ஒரு லட்சத்தை ஐந்து சதவீதம் தனிவட்டி விதத்தில் வங்கியில் முதலீடு முதலீடு செய்தாரெனில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெற்ற தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வினோத் என்பவர் வங்கி ஒன்றில் பத்து சதவீதம் தனிவட்டி வீதத்தில் இருபதாயிரத்தை கடன் பெற்று இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கினார் கடன் செலுத்தி முடிக்கும் போது அவர் செலுத்தி வட்டி தொகை எட்டாயிரம் எனில் கடனை வட்டியுடன் செலுத்த அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் நான்கு ராகவன் தன்னுடைய வியாபாரம் முதலீட்டிற்காக ஸ்ரீராமிடம் பத்தாயிரத்தை கடனாக பெற்றார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தை தனி வட்டியுடன் திரும்ப செலுத்தினார் எனில் அவர் செலுத்திய வட்டியின் வீதம் ஆறுக்குள் நாலு சதவீதம் ஆறுங்கிறது வட்டி வீதத்தை குறிக்கும் பதினைந்து சதவீதம் பொறுத்துக ஜீரோ புள்ளி ஒன்னு ஐந்து ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு ஐந்து ஜீரோ புள்ளி பதினைந்து சதவீதம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்னு ஐந்து நூத்தி ஐம்பது சதவீதம் ஒண்ணு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் விடைத்திற்க இளங்கோவன் என்பவர் இரண்டு லட்சத்தை வைப்பு நிதியாக கீழ்காணும் வங்கிகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார் அதாவது பேங்க் ஏ பேங்க் பி பேங்க் சின் மூணு பேங்க் இருக்கு மூணு லைன் டெபாசிட் பண்றாரு பாருங்க முன்னாடி கொடுத்திருந்தாங்கல்ல இரண்டு லட்சம் அதுதான் பி ஓகேவா அந்த என் ஈக்குவல் இரண்டு ஆண்டுகள் தான் என் நம்ம அப்ளை பண்ண அப்ளை பண்ண போகிற ஃபார்ம்லாம் வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ பியோட வேலை இரண்டு லட்சம் இன்ட்டு என்னோட வேலை இரண்டு இன்ட்டு ஆரோட வேலை இதில் உள்ள அஞ்சு புள்ளி எட்டு பை நூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் மீதி உள்ளதை பெருக்கி பாருங்கள் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரும் இப்போ பேங்க் பி இதுக்கு அதே பி அதே என் ஆர் மட்டும் இங்கே மா இங்கே இருக்குது பாருங்கள் எட்டு புள்ளி அஞ்சாவது அது டிவைடட் பை நூறு இது வந்து ஃபார்ம்லா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் உள்ளதை பெருக்கி பாருங்க முப்பத்தி நால நாலாயிரம் பேங்க் சிலையும் பியோட விலை ரெண்டு லட்சம் தான் டெபாசிட் பண்றாரு ரெண்டு வருஷத்துக்கு தான் வட்டி வந்து ஏழு சதவீதம் அப்போ ஏழு பை நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ரிமைனிங் உள்ளதை பிறகு இருபத்தி எட்டாயிரம் சொல்லுங்க பார்க்கலாம் Bank ஏ ல இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா பேங்க் ல முப்பத்தி நாலாயிரம் பேங்க் சீல இருபத்தி எட்டாயிரம் எது பெஸ்ட் Bank பி தான் அதிகமாக கொடுக்குது அப்புறம் லாபம் தந்த வங்கி பேங்க் பி கொஸ்டில் வேற என்ன கேட்குறாங்க அவர் பெற்ற வட்டி தொகை எவ்வளவு அப்போ பிக்கும் ஏக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க அங்கே வந்து வட்டி வந்து எட்டு புள்ளி அஞ்சு பில அதுல வந்து ஏவோடது அஞ்சு புள்ளி எட்டு மைனஸ் பண்ணி பாருங்க ரெண்டு புள்ளி ஏழு அடுத்து பிக்கும் சிக்கும் பாருங்க பில எட்டு புள்ளி அஞ்சு சீல ஏழு புள்ளி ஜீரோ மைனஸ் பண்ணி பாருங்க ஒன்று புள்ளி ஐந்து இதோட பயிற்சித்தால் பதினாலு முடிஞ்சது அடுத்த கிளாஸில் பயிற்சித்தாள் பதினஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க